பொதுவாக இலைகள் மென்மையானது, அவை அதிக எடைகளை தாங்காது. ஆனால் இந்த இலைகள் 50 கிலோ எடையை கூட தாங்கும். இவ்வாறு தாங்கும் போதும் அவை தண்ணீரில் மிதக்கிறது. இதனால்தான் இது ராட்சத அள்ளிகள் என்று அழைக்கப்படுகிறது. இதன் அறிவியல் பெயர் விக்டோரியா அமேசானிகா. இது அமேசான் மழைக்காடுகளில் அதிகமாக காணப்படும். இந்த அழகிய அள்ளிகள் தற்போது ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் உள்ள யோகி வேமனா பல்கலைக்கழகத்தின் உயிரியல் பூங்காவில் காணப்படுகின்றன. இந்த இலைகள் அமேசான் நீர் அள்ளிகள், அமேசான் நீர்த்தட்டுக்கள், பெரிய நீர் அள்ளிகள், அரச நீரள்ளிகள் என பல்வேறு இடங்களில் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இந்த நீர் தாவரம் அதன் பரந்த இலைகளுக்கு பிரபலமானவை. 3 மாதங்களில் 2.5 மீட்டர்கள் அளவு வளர்ந்து நீரில் பரவக்கூடியது இந்த இலைகள். இந்த இலைகளை அதன் அடித்தளத்தில் மென்மையான நாளங்கள் தாங்குகிறது. இதன் அடித்தளத்தில் உள்ள தண்டுகள் உறுதியாகவும் திண்மையாகவும் இருக்கிறது. நீரில் இலைகள் மிதப்பதற்கும் 50 கிலோ எடை வரை தாங்குவதற்கும் இந்த உறுதியான தண்டுகளே காரணம் என்கின்றனர் நிபுணர்கள். உலகிலேயே மிகப்பெரிய இலைகளை கொண்ட நீர் தாவர வகைகளில் 2 நாங்கள் கொல்கத்தாவிலிருந்து வாங்கினோம். அங்கே ஏறக்குறைய 100 தாவரங்கள் இருக்கின்றன. ஆனால் இங்கு வளர்க்க இடப்பற்றாக்குறை இருப்பதால் அவற்றில் சிலவற்றை மட்டும் வளர்க்கிறோம். இவற்றின் தண்டுகள் 4 முதல் 5 மீட்டர் நீளம் கொண்டவை. இலையின் எடை சுமார் 30 முதல் 40 கிலோ வரை இருக்கும். யோகி வேமனா பல்கலைக்கழக பூங்கா இந்தியாவின் 17வது முன்னணி தாவரவியல் பூங்காவாக அறியப்படுகிறது. இதற்கு மத்திய வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் நிதி அளிக்கிறது. இந்த பூங்காவில் பல பிரபலமான செடிகளையும் அரிய வகை செடிகளையும் வளர்க்க இப்பல்கலைக்கழகம் முயற்சி செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த பெரிய நீர் அள்ளியும் இங்கு வளர்க்கப்படுகிறது. ஆங்கிலேயர் ஆட்சியின் போது இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட இந்த தாவரம் முதலில் கொல்கத்தாவில் வளர்ந்தது. யோகி வேமனா பல்கலைக்கழகம் அங்கிருந்து விதைகளை சேகரித்து தங்கள் வளாகத்தில் நடவு செய்ததாக கூறப்படுகிறது. கொல்கத்தா, திருவனந்தபுரம் என நாட்டின் ஒரு சில இடங்களில் காணப்படும் இந்த இலைகள் தற்போது கடப்பாவிலும் வளர்ந்து வருகிறது. இங்கிருந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு விதைகள் அனுப்பப்படுகின்றன என்று பேராசிரியர் மதுசூதன் ரெட்டி கூறுகிறார். இந்த இலைகள் காலையில் ஒரு நிறத்தில் இருக்கும், மாலையில் மற்றொரு நிறத்தில் மாறும். ஒவ்வொரு செடியும் ஏறக்குறைய 400 விதைகளை உற்பத்தி செய்யக்கூடியவை. இந்த இலைகள் ஏறக்குறைய 60 கிலோ எடை வரை தாங்கக்கூடியவை. இந்த பெரிய இலைகளை காண பல்கலைக்கழகத்திற்கு பல சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். பறந்து விருந்திருக்கும் இந்த இலைகள் பார்ப்பதற்கு அற்புதமாக இருக்கிறது. இது போன்று நான் எங்கும் பார்த்ததில்லை. நான் தொலைக்காட்சியில் மட்டுமே பார்த்திருக்கிறேன். இந்த வளாகத்தில் இதை பார்க்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அமேசான் மழைக்காடுகளில் காணப்படும் இந்த இலைகள் கடப்பாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் வளர்வது படிப்பிற்கும் ஆராய்ச்சிக்கும் மிகவும் உதவியாக இருக்கும் என்று மாணவர்கள் கூறுகின்றனர்.